शरणम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा ॐ य भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिनी वसुदेवसुतं देवं कं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्गयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सहविरम करवावहीं देवजस्वी नवधीत ओम शांति 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 हरि ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम ஸோ ரெண்டாவது சாப்டரோட லாஸ்ட்டு செக்ஷனில் நாம் வந்து இருக்கோம் ஸோ இந்த லாஸ்ட்டு செக்ஷனில் கிருஷ்ணர் வந்து ரெண்டு டாப்பிக்கை பற்றி டீல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம் ஒன்று வந்து சுத்தப்பிரக்ய லக்ஷணம் இன்னொன்று சுத்தப்பிரக்ஞ சாதனானி ஸோ லக்ஷணாணி சாதனானி ஸோ இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் எது பார்த்தோன்னா ஸ்தித பிரஜ லக்ஷணம் வந்து பார்த்தோம் ஒரு ஸ்தித்தப் பிரஜனாக எப்படி இருப்பா எப்படி அவ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவா வேர்ல்டோட அப்படியெல்லாம் நாம் வந்து பார்த்தோம் இப்போ ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலேருந்து அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ சாதனானி நான் ஸ்தித்த பிரஜனாக ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு முதல்ல என்னவா ஆகணும் பிரஜாவா முதல்ல பிரஜாவா ஆனால் தான் வந்து ஸ்தித பிரஜாவா ஆக முடியும் ஸோ அறுபத்தி எட்டு வரைக்கும் அந்த சாதனாணி இப்போ அறுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் மறுபடியும் எதை எதை பற்றி இப்போ சொல்ல போகிறார் அப்படின்னா மொத்தம் இருக்கிறது ரெண்டே டாபிக் இப்போ வந்து சாதனாணி பற்றி பேசுகிறாருனா இப்போ கடைசியாக என்ன திருப்பியும் பற்றி பேசணும் லக்ஷணாணி பற்றி பேச போகிறார் இப்போ ஒரு ஸ்டித் ஆஃப் நேச்சுரல் ட்ரீட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த சாப்டரை வந்து கிருஷ்ணர் கன்க்ளூட் பண்ணுற ஸோ இப்போது ஸ்டித் ஆஃப் பிரக்யன் சொன்னால் என்ன ஆகிடுறது இங்கே வந்து ஆல் சாதனாஸ் ஓவர் அந்த பர்சன் வந்து இனிமேல் நோ நோமோரை சாதகா அப்போ அந்த பர்சனை இப்போ எப்படி கூப்பிடணும் நம்ம அப்படின்னா சித்தஹா சித்த புருஷஹா அப்படின்னு பேர் இப்போ நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து அடையிற வரைக்கும் நான் ஏதோ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேர் வந்து சாதகா பாட்டெல்லாம் சொல்லுவாள் சாதகம் பண்ணு சாதகம் பண்ணலாம் சொல்கிறாள்ல அப்படின்னா என்ன நான் வந்து அதை அது அந்த டிசிப்ளினே நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஒன்ஸ் நான் வந்து ஞானியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் சித்தப்பிராவாக ஆயிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எண்ணூறு பேர் என்ன கிடைக்கிறது அப்படின்னா சித்த புருஷகா அப்படின்னு ஆகிட்டுருக்கோம் இப்போ சாதகான ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ப்ராசஸில் இருக்கிறவா சாதகா சித்தகான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து முடிஞ்சவா இப்போ இந்த சித்த புருஷாக பற்றி தான் இப்போது கிருஷ்ணர் வந்து நமக்கு சிக்ஸ்டி நைன் டு செவென்டி டூ ஸ்லோகம் வரைக்கும் பேசுகிறார் நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் சிக்ஸ்டி நைன் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி செவன் யா நிஷா சர்வூதான திசமீ இந்த சம்யமி அப்படின் சொல்லலாம் இல்லைனா சையமி அப்படின்னு வந்து அதை நாம் ப்ரனௌன்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்லோகம் இருக்குல்ல இது வந்து ஆஃபன் கோட்டட் ஸ்லோக்கம் ஸோ இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் ஏன்னா இது வந்து எப்படின்னா லிட்ரலாக நீங்கள் வந்து இந்த ஸ்லோக்கத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னா உங்களால் அதுலேருந்து எந்த ஒரு ப்ராப்பர் மீனிங்கையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்போ அதனால இந்த ஸ்லோகத்துக்கு உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்தித்தப்பிரஜனுடைய க்ளோரி அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்போது ஒரு ஞானியுடைய க்ளோரியை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இப்போ யாரோட கம்பேர் பண்ணினா ஞானியுடைய பெருமை நன்னா நமக்கு புரியும் அக்ஞானியோட கம்பேர் பண்ணி பேசும் பொழுது ஞானியுடைய பெருமையை நம்மளால் நன்னா புரிஞ்சிக்க முடியும் இல்லையா அதனால் இந்த ஸ்லோகத்தில் அந்த கிளியர் காண்ட்ராஸ்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் ஒரு ஞானியையும் அக்ஞானியையும் வந்து கம்பேர் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஒரு முக்த புருஷாக்கும் ஒரு சம்சாரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன கான்ட்ராஸ்ட் இப்போ ஞானியோ அக்ஞானியோ அவள் ரெண்டு பேருமே வந்து ஒரே உலகத்தில் தான் வாழறாள் கரெக்டாக சேம் வேர்ல்டில் தான் அவள் வந்து வாழ்ந்த ஆகணும் இப்போ ஞானிக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக ஏதாவது ஒரு உலகம் கிடைக்குமா அப்படின்னா ஞானிக்கு மட்டும் எல்லாமே அவளுக்கு ஞானம் வந்ததுனால அவருக்கு நடக்கிறது எல்லாமே சூப்பராக நடக்கும் எந்த விதமான கஷ்டமும் அவளுக்கு வரவே வராது வாழ்க்கையில் அவளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது உடம்புக்கு எதுவுமே வராது அப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்பெஷல் விஷயமும் வந்து ஞானிக்கு கிடையாது ஞானி ஏன் ஸ்பெஷல்னால் ஞானம் இருக்கிறதுனால அந்த ஞானி வந்து ஸ்பெஷல் அப்போ இன்னும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஞானிக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ அந்த விதத்தில் தான் ஞானி வந்து ஸ்பெஷல் பட் வாழற உலகம் வந்து ரெண்டு பேருக்கும் காமன் அண்டு உலகம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் வந்து சுற்றி நம்மளோட ரிலேட்டிவ்ஸும் வந்துடுவாள்ல நாம் வந்து டே டு டே ஃபேஸ் பண்ண வேண்டிய மக்களும் வந்து வந்துடுவா இப்போ ஞானியை சுற்றியும் வந்து அவளை இரிட்டேட் பண்ணுறவா அப்புறம் அவளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறவா அப்புறம் அவளை ஏமாத்துகிறவா அந்த மாதிரி எல்லோரும் வந்து ஞானியை சுற்றியும் இருப்பாள் எல்லாம் ஏதாவது நம்மளுடைய ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு ஆர்டினரி பர்சன் யாரெல்லாம் சந்திக்கிறானோ அதே மாதிரி அதே அந்த பர்சனை ஞானியும் வந்து ஆப்வியஸாக டே டு டே லைஃப்பில் சந்தித்து ஆகணும் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து எங்கே அவ ரெண்டு பேரும் டிஃபர் ஆகிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா ஞானி வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவாளை வந்து மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணவே மாட்டார் ஏன்னா ஞானிக்கு ரொம்ப நல்லா தெரியும் வேர்ல்டை நம்மளால் மாற்றவே முடியாது அப்படி செவ்த்தில் போய் முட்டின்னா என்ன ஆகும் அந்த மாதிரினா லிட்ரலி நீங்கள் வந்து வேர்ல்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம போய் செவத்தில் போய் முட்டிக்கிற மாதிரி யாருக்கு வலிக்கும் எனக்கு தான் வலிக்கும் செவர் எப்படி இருக்கும்னா அப்படியே தான் இருக்கும் பட் சம்சாரி என்ன பண்ணுவான் அஞ்ஞானி என்ன பண்ணுவான் நான் பாரு எப்படி மாற்றி காமிக்கிறேன் பாரு எல்லாரையும் எனக்கு ஏற்றா மாதிரி நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவாழையெல்லாம் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறந்ததுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான் செத்தும் போயிடுவான் ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவா வந்து மாறி இருக்கவே மாட்டா ஸோ கிளியர் டிஃப்ரென்ஸ் ஏன்னா வேதாந்தம் வந்து நமக்கு வந்து எப்படி வேர்ல்டை மாற்றணும் அப்படின்னு எங்கேயுமே டீச் பண்ணலை நம்ம படிக்கிறது மூலமாக ஃபஸ்ட்டு என்ன நம்ம கற்றுக்கிறோன்னா வேர்ல்டை மாற்ற முடியாது அப்போ எதை மாற்றணும் என்னை வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நான் மாற்றிக்கணும்னா ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படின்னா வேர்ல்டை நான் பார்க்குற விதத்தை நான் மாற்றிக்கணும் இதுக்கு முன்னாடி நான் வேர்ல்டை வந்து ரியல்லாக பார்த்தேன் இப்போது இந்த க்ளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணினதுக்கப்புறம் வேர்ல்டு இப்படி தான் இருக்கும் அதனால் இப்படித்தான் இருக்குங்கிற பர்ஸ்பெக்டிவோடு இப்போ நான் வேர்ல்டை பார்க்கறதுக்கு கற்றுக்கிறேன் இப்போ ஞானி என்ன பண்ணுவார்னால் வேர்ல்டை பார்க்குற விதம் வந்து இப்போது மாறியிருக்கும் ஆனால் அஜானி வந்து முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே கண்டினியூ பண்ணுவார் ஞானிக்கும் வந்து பிராரப்தம் இருக்கும் பிராரப்தம்னா என்னது இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிக்க வேண்டிய பாபம் அண்ட் புண்ணியம் இப்போ ஞானம் வந்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் ஞானம் வர்றதுனால என்ன கருமாலாம் போயிடுறது மொத்தம் எத்தனை கர்மாஸ் இருக்குது த்ரிவிதானி மூணு கர்மா இருக்குது இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நாம் வந்து பார்த்தோம் என்னது சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் அப்படின்னு மூணு விதமான கர்மாக்கள் இருக்குது சஞ்சிதம் அப்படின்னா ஃபாஸ்ட்டில் நிறைய நாம் சேர்த்து வச்ச அந்த பாப்ப புண்ணிய மூட்டை இருக்குல்ல எத்தனையோ ஜென்மமாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த பண்டில் வந்து சஞ்சிதம் அப்படின்னு பேர் இப்போ ஞானம் வரதுனால இந்த சஞ்சிதம் என்ன ஆயிடும் அப்படின்னா வேன் ஆயிடும் ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தே ததா அப்படின்னு கிருஷ்ணரே வந்து நம்மளுக்கு நாலாவது அத்தியாயத்தில் சொல்லுவார் ஞானம் வரதுனால நம்மளுடைய சஞ்சித கர்மா எல்லாம் வந்து எரிஞ்சு போயிட்டுருக்கு ஆகாமி அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நான் கரண்ட்டாக பண்ணுற ஆக்ஷன்ஸுக்கு நான் சேர்த்துக்கிற பாப புண்ணியம் ஞானிக்கு ஆகாமி இன்க்ளூட் ஆகுமா ஆகாதா ஞானிக்கு ஆகாமி கிடையாது ஏற்படாது ஏன் ஞானி ஆகாமி ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணிவிடுவார் ஏன் ஏன்னா ஞானிக்கு தெரியும் நான் இந்த பாடி கிடையாது நான் வந்து பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிண்டு பண்ணுற ஆக்ஷன்ஸுக்கு தான் பாப்ப புண்ணியமே தவிர ஞானிக்கு தெரியும் நான் அக்கர்த்தா அபோக்தா அப்படின்னு ஞானிக்கு நல்லா தெரியறதுனால அவருக்கு ஆகாமி ஏற்படாது சரி ஓடபோட் பிராரப்தம் பிராரப்தம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் இல்லையா அது எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பித்ததுனால ஞானிக்கு வந்து பிராரப்தம் கண்டினியூ ஆகும் சரீரம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் இப்போ ஞானியுடைய லைஃப்லேயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் இப்போ ஞானியும் அக்ஞானியும் ரெண்டு பேருக்கும் ஒரே என்விரான்மெண்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி பின்ன எதில் அவ ரெண்டு பேரும் டிஃபர் ஆகிறான்னா அந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவா சுச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவா அப்படிங்கிறதுல டெஃபினட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆனது இருக்கும் அதை தான் வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறார் இப்போ ரெண்டு பேரோட ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்குன்னா டயக்னோலி ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வேர்ல்டை பார்க்குற விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஸோ இதுக்கு வந்து கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறாரு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு காமன் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளை பார்த்தா நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதே எக்ஸாம்பிள் தான் அலை அண்ட் சமுத்திரம் இப்போ ரெண்டு பேர் வந்து பீச்சில் உட்காந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வந்து பீச்சில் உட்காந்துட்டு ஓஷியனை பார்க்குறா சமுத்திரத்தை பார்க்குறான் சமுத்திரத்தில் என்ன இருக்கும் ஏன் கப்பல் கூட தான் அப்படியே போயிட்டுருக்கோம்ல அது என்ன நேராக அலை மட்டும்தான் இருக்குமா ஸோ நிறையா அலை அலைகள் வந்து நம்ம வந்து அலைகள் வந்து எழும்பும் அப்புறம் அலை வந்து என்ன பண்ணும் அப்படியே வந்து வந்து கரையை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அது வந்து போயிடும் அப்படி போயிட்டுதே என்ன என்னாகும் திரும்பி வந்து இன்னொரு அலை வந்து இப்படி வரும் இப்போ ஒரு பர்சன் மட்டும் அப்படியே அந்த பீச்சை பார்க்கும் பொழுது அலையுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஸோ அலையுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஜலம் அலையோடய கண்டென்ட் இருக்குல்ல அலைன்னு நீ பேர வேணா கொடுத்துருக்க ஆனால் அதனுடைய கண்டென்ட் என்ன அதோட எசன்ஸ் என்ன அப்படின்னா ஜலம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிடுறது ஸோ அலையுடைய கண்டென்ட் வந்து ஜலம் அப்புறம் அது வந்து அந்த அலை வந்து ஒரு சமுத்திரத்துலேருந்து கிளம்பி வருது அந்த சமுத்திரத்துடைய கன்டென்ட்டும் ஜலம் அப்படின்னு இந்த பர்சனுக்கு இப்போது புரிஞ்சிடுது அப்போ அந்த ஜலமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பர்டிகுலர் வடிவத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு அலை அப்படின்னு பேர் இருக்குது அப்புறம் சும்மா அப்படியே இருந்தது அப்படின்னா அதை வந்து நாம் சமுத்திரம் அப்படின்னு அதே ஜலத்துக்கே பேர ஒரு பேரை நாம் வந்து கொடுக்குறோம் அப்போ ஜலம் வந்து கண்டென்ட்டு அந்த அலை அப்புறம் சமுத்திரம் இப்படிங்கறதெல்லாம் வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஜலம் அப்படிங்கிறது அழியவே அழிய போகிறது இல்லை அது எப்போவுமே இருந்துட்டே இருக்க போகிறது பட் இந்த அலை இருக்கே அந்த அலை அப்படிங்கிற நேம் அண்ட் ஃபார்ம் என்ன ஆகும் பிறக்கும் ஃப்யூ செகண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் அது இறந்து போயிடும் இப்படி ஒரு பர்சன் வந்து அந்த பீச்சை பார்க்கும் பொழுது அவருடைய தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்குது இன்னொரு பர்சன் எப்படி பார்க்குறார் அப்படின்னா அலையை அலையாகவே பார்க்கிறார் அலைனா அலை தான் அவரால் வந்து அது அதை தாண்டி அவரால் வந்து யோசிக்க முடியலை அலையுடைய சப்ஸ்டன்ஸ் வந்து ஜலம் அப்படின்னு எல்லாம் அவரால் வந்து யோசிக்க முடியல அல்லனா சின்னதாக இருக்கும் அது இப்போ பிறக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அது வந்து செத்து போயிடும் ஆனால் சமுத்திரம் ரொம்ப பெருசு அதை பார்த்தாலே எனக்கு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு இன்னொரு பர்சன் வந்து இப்போ எதர் எதில் வந்து அவருடைய ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா நேம் அண்ட் ஃபார்ம்ல அவருடைய ஃபோக்கஸ் இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து எதில் ஃபோக்கஸ் போடுறா அப்படின்னா அந்த துவைத்த அனித்திய வேவ்ஸ் தரங்காணி அப்படின்னு பேர் வேவ்னா தரங்கம்னு பேர் தரங்காணினா வேவ்ஸ் ப்ளூரல் ஆனால் இன்னொருத்தர் எதை பார்க்கிறா அப்படின்னா அத்வைத்த நித்திய ஜலம் ஆபஹா அதை பார்க்கிறான் அப்போ இந்த பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இருக்கிறதுனால ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுதும் இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா இப்போ ஒரு அக்ஞானி அலையிலேயே தன்னுடைய ஃபோக்கஸை போடுறதுனால அவர் என்ன பார்ப்பார் அப்படின்னா ஒரு வேவ் வந்து புதுசாக பிறக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷத்தில் குதிப்பார் அந்த வேவ் வந்து அந்த கரையை ஹிட் பண்ணி இறந்து போகிறது அப்படின்னா என்ன ஆயிடுவார் ரொம்ப வந்து அதாவது துக்கத்தை வந்து அவரால் வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருவார் ஏன் அப்படின்னா ஐஎம் அட்டாச் வித் தட் அலை ஐஎம் அட்டாச் வித் தட் நேம் அண்ட் ஃபார்ம் இது தாத்தா அலை இது பாட்டி அலை இது ஸ்பவுஸ் அலை இது பையன் அலை பொண்ணு அலை அப்படின்னு எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால ஏன் அட்டாச்மெண்ட் இருக்கு ஏன்னா ஐஎம் ஃபோக்கஸிங் ஆன் தி நேம் அண்ட் ஃபார் இப்போ ஒரு ஞானி ஆனால் அதை எப்படி பார்க்குறார் அதனோட ஃபோக்கஸ் ஞானியோடைய ஃபோக்கஸ் இதில் இருக்குன்னா நேம் அண்ட் ஃபார்ம்ல ஞானியோட ஃபோக்கஸ் இருக்காது ஆனால் கண்டென்ட்டில் இருக்கும் அழியாத அந்த நித்திய ஜலத்தில் தன்னுடைய ஃபோக்கஸை போடுவார் அதனால பர்த்தும் போதும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படுறதில்லை டெத்து போதும் எந்த ப்ராப்ளமும் ஏற்படுறது இல்லை அப்போ அத்வைத்தத்தில் ஞானி இருக்கார் அஜானி துவைத்தத்தில் இருக்கார் இப்போ வந்து மூவி எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க மூவி அண்ட் மூவி ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன் ஆ அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல இனிஷியலாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் உட்காந்து இப்போ ஒரு படம் பார்க்குறேல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எதை பார்ப்பேல் ஸ்க்ரீனை தான் வந்து நம்ம வந்து பாப் பார்ப்போம் அண்ட் என்ன ஐடியாவோட படம் பார்க்க வரும் நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த படம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அந்த பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக தான் வந்து உட்காரம் ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது நல்லா நம்மளுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து தெரியறது பட் படம் ஆரம்பித்த உடனே எல்லா கேரக்டர்ஸும் வர ஆரம்பிச்சிடனே எஸ்பெஷலி ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே ஸ்லோவாக என்ன ஆகிடுறது அந்த ஸ்க்ரீன் வந்து இப்போது ம மறைஞ்சி போய்டுறது படத்தில் நான் மூழ்கி போய்ட்றேன் ஆக்சுவலாக அது ரியலே கிடையாதுல்ல படம் அப்படிங்கிறது வந்து இந்த மூவி அதெல்லாம் என்னது வந்து லைட்டுடைய ஷேடோ தானே அதை தானே நம்ம ஆக்சுவலாக வந்து பார்க்குறோம் ஆனால் இப்போ அந்த படத்தில் நான் வந்து மூழ்கி போய்டுறதுனால என்ன ஆகிடுறது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு ரியல்லாக என் பக்கத்தில் நிஜமாகவே அது மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு இப்போது தெரிய ஆரம்பிக்கிறது அதனால்தான் என்ன பண்ணுறோம் யாருக்காவது யாராவது நம்மளுக்கு பிடிச்சவா வந்து படத்தில் வந்து ஏதாவது ஹர்ட் ஆகிறா அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஐயோ உனக்கு அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு இங்கேருந்து ஏன் வந்து நம்ம கத்துறோம் அப்படின்னா நான் வந்து படத்தை வந்து ரியல்லாக இப்போது நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலத்தில் சொல்லுவாள் அந்த பாசமலர் படம் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு கர்ச்சீஃபை புரியிற அளவுக்கு எல்லோரும் வந்து அப்படி தான் வெளியில் வருவா அந்த காலத்தில் தியேட்டரில் பார்த்தவா எல்லோரும் வந்து அப்படி சொல்லுவாள் ஏன் அப்படின்னா உண்மையாகவே அவதர் சாவித்திரியாக மாறியிருப்பாள் இல்லைன்னா வந்து சிவாஜியாக வந்து மாறியிருப்பாள் அந்த படம் பார்க்கும்போது மட்டும் அப்போ வந்து இந்த மூவி கேரக்டர்ஸ் வந்து இப்போ நமக்கு ரியலாக ஆகிடுறது அப்போ எதில் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்குது நேம் அண்ட் ஃபார்மில் இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் இருக்குது பட் யார் ஒருத்தருக்கு இப்போ நாம் பார்க்கறது படம் நான் ஆக்சுவலி இப்போது அந்த ரெண்டரை மணி நேரமும் வெறும் ஸ்க்ரீனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அறிவு ஆல் த டைம் யாருக்கு இருக்கோ அவர் வந்து மூவினால் அஃபெக்ட் ஆவாரா டெஃபனட்டாக அஃபெக்ட் ஆக மாட்டார் மூவியை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார் யாராவது ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா அவளெல்லாம் வந்து பாராட்டி எல்லாம் பேசுவார் ஆனால் யார் வந்து ஸ்க்ரீனை மறந்து போகிறாளோ அவள் என்ன ஆகிடுறான் மூவினால் பயங்கரமாக மூவ் ஆயிடுறான் மூவத்தி இது மூவி ஏன் அதுக்கு மூவின்னு பேர் நம்ம எல்லாரையும் வந்து மூவ் பண்ணிட்டு அப்போ ரெண்டு விதமான திருஷ்டி இருக்கு ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்று வந்து அத்வைத்த திருஷ்டி இன்னொன்று துவைத்த திருஷ்டி ஞானிக்கு அத்வைத்த திருஷ்டி இருக்கு அக்ஞானிக்கு துவைத்த திருஷ்டி இருக்கு அப்போ அத்வைத்த திருஷ்டினா ஆக்சுவலாக என்ன இந்த மொத்த மொத்த யூனிவர்ஸுடைய கண்டென்ட் மொத்த இப்போ நம்ம வந்து இந்த அலை அண்ட் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் கண்டென்ட் ஜலம் அப்படின்னு எடுத்துட்டோம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து ஞானியுடைய அதுவைத்து திருஷ்டி அப்படின்னு சொன்னா இப்போ எதை எடுத்துக்கணும் நம்ம என்னிவர்ஸை நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய எசன்ஸ் வந்து ஒன்று தான் அப்படின்னு அந்த ஞானிக்கு தெரியும் எப்படி வந்து எல்லா கோல்டு உடைய கண்டென்ட்டும் கோல்டாக இருக்குமோ எந்த தங்க நகையை எடுத்திருந்தாலும் அதனுடைய கண்டென்ட் என்னது தங்கம் தானே அது மாதிரி என்டையர் உடைய கண்டென்ட் ஆத்மா நான் தான் அப்படின்னு அந்த ஞானிக்கு தெரியும் இது இதுக்கு பேர் அதுவைத்த திருஷ்டி நான் டூவாலிட்டி இரண்டற்ற தன்மை இதை வந்து யார் மறக்காமல் இருக்காளோ அவளுக்கு அத்வைத திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதை யார் மறந்து பேடுறாளோ சப்ஸ்டன்ஸ் பக்கமே யார் வரலையோ எசன்ஸ் பற்றியே யார் யோசிக்கவே இல்லையோ அவள் எதில் இருக்கா துவைத்த திருஷ்டியில் இருக்கா ஸோ கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா ஒரு அக்ஞானியை வந்து ஆந்தைக்கு சமமாக கம்பேர் பண்ணுறார் அக்ஞானி இஸ் ஈக்குவல் டு அவுல் ஆந்தை ஆந்தை என்ன பண்ணுவோம் எப்போ ஆக்டிவாக இருக்கும் ராத்திரியில் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்டர்னல்ல அது ராத்திரியில் ஆக்டிவாக இருக்கும் ஞானியை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறார் கிருஷ்ணர்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்ணுறார் புருஷா ஸோ ரெண்டு கம்பேரிசன் ஒன்று வந்து அக்ஞானியை ஆந்தையோட கம்பேர் பண்ணுறார் ஞானியை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்ணுறார் இன்னொரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா டே டைம் இருக்குல்ல பகல் வேலை அதை வந்து அத்வைத்தத்துக்கு கம்பேர் பண்ணுறார் ராத்திரியை வந்து ஆப்வியஸாக இது கம்பேர் பண்ணுவார் துவைத்தத்துக்கு கம்பேர் பண்ணுறார் ஸோ நல்லதான் சொன்னேன் இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனித்து இந்த ஸ்லோகத்தை கேட்கணும் அப்போ ஞானி மனுஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறார் அக்ஞானி ஆந்தைக்கு ஈக்குவேட் பண்ணுறார் பகல் வந்து அத்வைத்தம் ராத்திரி வந்து துவைத்தம் இப்போ ஒரு மனுஷன் எப்போ இருப்பான் ஒரு மனுஷன் பகலில் முழிச்சுட்டு இருப்பான் ராத்திரியில் தூங்குவான் அப்போ முழிச்சுன்ட்ருக்கான் அப்படின்னா அவனுக்கு பகலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும் இல்லையா ஒரு மனுஷன் பகலில் முழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் பகலில் அவனுக்கு என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஒரு ஆந்தை பகலில் தூங்கும் ராத்திரியில் முழிச்சுன்ட்ருக்கும் இப்போ வந்து இந்த கம்பேரிசன் இருக்குல்ல இதை வந்து அந்தந்த பர்சன்ஸை போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போது மனுஷன் பகலில் இருக்கான் மனுஷனை யாரோட கம்பேர் பண்ணார் ஞானியோட கம்பேர் பண்ணார் பகலை எதோட கம்பேர் பண்ணார் அத்வைத்தோடு கம்பேர் பண்ணார் அப்போ மனுஷன் பகல்ல முழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஞானி அத்வைத்தத்துக்கு முழிச்சுண்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ராத்திரியில் தூங்குவார் அப்படின்னா துவைத்தத்துக்கு ஹீ இஸ் நாட் அவேக் அப்படின்னு அர்த்தம் யார் ஞானி ஞானி அத்வைத்தத்துக்கு முழிச்சுன் இருக்கார் துவைத்தத்துக்கு தூங்கிடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அத்வைத்தத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அத்வைத்தத்தில் முடிச்சுட்டு இருப்பார்னா என்ன அர்த்தம் ஃபோக்கஸ் இருக்கும் அத்வைத்தில ஃபோக்கஸ் இருக்கும் அத்வைத்தத்தில் ஃபோக்கஸ் இருக்காது அப்படின்னா நேம் அண்டு ஃபார்மில் அவருக்கு ஃபோக்கஸ் இருக்காது ஜல்லத்துல தான் ஃபோக்கஸ் இருக்குமே ஒழிய அலை அண்ட் சமுத்திரத்தில் அவருக்கு ஃபோக்கஸ் ஆனது இருக்காது அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஞானி அத்வைத்தத்துக்கு இஸ் அஸ்லீப் ரெண்டாவது ஆந்தை பகலில் தூங்கும் அப்படின்னா பகல் பற்றின அவேர்னஸ் ஆந்தைக்கு இருக்காது ராத்திரி முடிச்சுண்டு இருக்கும் இப்போ ஆந்தை இஸ் ஈக்குவல் டு அக்ஞானி பகல் இஸ் ஈக்குவல் டு அத்வைத்தம் அப்ப அஜ்யானி ஆந்தை பகல்ல தூங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அக்ஞானி அத்வைத்தத்துக்கு அஸ்லீப் அவன் அத்வைத்தத்தில் இருக்க மாட்டான் ஆனால் ராத்திரியில் முழிச்சுண்டு இருப்பான் அப்படின்னா துவைத்தத்துக்கு அவன் முழிச்சுண்டு இருப்பான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் எது ஒரு அக்ஞானியுடைய பகலோ அது ஞானிக்கு ராத்திரி எது வந்து ஞானியுடைய பகலோ அது அஜ்ஞானியுடைய ராத்திரி இப்படி படித்தா எப்படி புரியும் நமக்கு அதனால தான் நாமளே ஏதோ ஒரு வந்து அப்படியே இந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்து இப்படி கம்பேர் பண்ணி அப்படியெல்லாம் வந்து நாம் படிக்கக்கூடாது ஆக்சுவல் உள்ளர்த்தம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி படித்தால்தான் அது நமக்கு புரியும் அந்த திருமந்திரம் இருக்கு இல்லையா மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை ப பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம் இப்போ வந்து ஒரு மரத்தால் ஆன யானை வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கான் எவ்வளோ ரியலிஸ்டிக் அப்படின்னா தூரத்துலேருந்து பொழுது உண்மையாகவே வந்து ஒரு யானை அங்கே நின்றுட்டுருக்கிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு மரத்தில் ஆன யானை இருக்குது இப்போது இந்த மர பீஸுக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்முக்கு நாம் ஆக்சுவலாக ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யானை ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த மர பீஸுக்கே இப்போ நாம் வந்து யானை அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அதனோட ஆக்சுவல் சப்ஸ்டன்ஸ் என்னதுன்னா மரம் உட்டு தான் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் பட் ஒரு அக்ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கிற யானையை பார்க்கும் பொழுது அவன் எதை மிஸ் பண்ணிவிடுவான் மரத்தை மிஸ் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபோக்கஸ் இப்போ எதில் இருக்கும் தான் அவனுடைய ஃபோக்கஸ் இருக்கும் பட் இதே ஞானி அதை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பார் யானையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் ஆனால் மரத்தை அதனுடைய சப்ஸ்டன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் மரம்தான் இருக்குது அப்படின்னு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் அது மாதிரி இந்த வேர்ல்டு வந்து அக்ஞானிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பயமுறுத்துகிற பிளேஸாக இருக்குது ஏன்னா வந்து வேர்ல்டை வந்து அவன் ரியல் அப்படின்னு இருக்கான் ஆனால் ஞானிக்கு வேர்ல்டு என்னது வேர்ல்டுடைய சப்ஸ்டன்ஸே ஞானி பார்க்கறதுனால வேர்ல்டு அப்படிங்கிறது ஞானியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரா பிரம்மன் ஆத்மா சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து இதே அக்ஞானி வந்து விஷ்ணுவை பார்த்தான் அப்படின்னா ஜகத்தை மறந்துடுவான் ஜகத்தை பார்க்கும் பொழுது விஷ்ணுவை விட்டுடுவான் அப்போ இங்கே என்ன சொல்றார் சர்வபூதானாம் யானிஷா சர்வபூத அப்படின்னா இந்த இடத்துல எல்லா அக்ஞானிகளும் எல்லா அக்ஞானிகளுக்கும் யானிஷா யானா இந்த இடத்துல வந்து அத்வைத்தம் எல்லா அக்ஞானிகளுக்கும் அத்வைத்தம் எது மாதிரியா நிஷா நிஷானா ராத்திரி ஸோ எல்லா அக்ஞானிகளுக்கும் அத்வைத்தம் ராத்ரி மாதிரி அத்வைத்த உண்மை இருக்கே அது ராத்திரி மாதிரி தஸ்யாம் சையமி ஜாக்ரதி. சையமி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானி வைஸ் பர்சன் இப்போ ஞானி என்ன பண்ணுறான் எதுக்கு வந்து இருக்கான் தஸ்யாம் ஜாக்கிரதி எதுக்கு வந்து அக்ஞானி தூங்கினானோ அதுக்கு இப்போது ஞானி இருக்கார் ஸோ இந்த இடத்துல தஸ்யாம் அப்படின்னா அத்வைத்தம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அத்வைத்தத்துக்கு ஞானி வந்து இப்போது இருக்கார் எஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி ரெண்டாவது லைனில் இருக்கு இல்லையா அந்த எஸ்யாம் வந்து துவைத்தம் பூதானின்னா இந்த இடத்துல அகெயின் அக்ஞானி அக்ஞானி துவைத்தத்துக்கு ஜாகிரதி முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸு அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் கண்டென்ட்டை அவன் மிஸ் பண்ணிட்றான் சா பஷ்யத்தோ முனேஹே நிஷா ஆனால் அது ஞானிக்கு எப்படி இருக்கும் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸை ஞானி ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் அதனால் அவருக்கு அது நிஷா ராத்திரி மாதிரி அது அவர் ஃபோக்கஸ் போட மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்லோகத்தை வந்து என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவோன்னா கிரந்தி ஸ்லோகம் அப்படின்னு பேர் இதுக்கு நாட்டி ஸ்லோகம் கிரந்தினா முடிச்சு ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்பெல்லிங்கும் எழுதிக்கலாம் ரொம்ப நாட்டி ஸ்லோகமும் அப்புறம் கே என்ஓடி வையும் எழுதிக்கலாம் ஏன்னால் வந்து நமக்கு தெரியும் இந்த வந்து யார் எழுதினா இந்த ஸ்லோகத்தை எல்லாம் யாசர் சொல்ல யார் எழுதினா விநாயகர் எழுதினார் இல்லையா அப்போ எழுதுறதுக்கு முன்னாடி அவ ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு கண்டிஷன் போட்டுண்டா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து கீதா கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே அதை பார்த்தோம் இல்லையா என்ன கண்டிஷன் போட்டுண்டா விநாயகர் சொல்லிட்டார் பார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் வந்து ஷார்ட் ஹேண்ட்லலாம் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கேன் நீ வந்து ஸ்லோவாக சொன்னேன்னா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நீ நிறுத்தாமல் நீ சொல்லிகிட்டே இருக்கணும் எங்கேயாவது நீ நிறுத்திட்ட நான் கிளம்பி போயின்ட்டே இருப்பேன் எனக்கு வேறு வேறு வேலையெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ வியாசர் சும்மா இருப்பாரா அவர் என்ன சொன்னார் நான் என்ன சொல்கிறேனோ நான் வந்து உங்களுக்கு வேகமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் புரிஞ்சின்றால் மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு வியாசரும் கேட்டுண்டார் அதனால் என்ன பண்ணார் வியாசர் இந்த மாதிரி நடுவில் நடுவில் இந்த வந்து இந்த ஃபீலர்லாம் கொஞ்சம் அப்படி கொடுத்து என்ன பண்ணுறாருனா அதுக்குள்ளே அவர் வந்து புரிஞ்சுன்னு எழுதணும்ல என்ன சொல்கிறா அப்படின்னு புரிஞ்சுன்னு எழுதுறதுக்குள்ளே ஆயிரம் ஸ்லோகம் அவருக்கு ம ம மனசில் அப்புறம் இந்த ஆயிரம் ஸ்லோகத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்லோகத்தை இந்த மாதிரி இப்படியும் ஒன்று போடுவார் ஸோ தட் ஹி டேக்ஸ் லிட்டில் டைம் கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிடச்சா கூட வியாசரால் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்லோகத்தை வந்து மனசில் வந்து அவரால் க்ரியேட் பண்ணிக்க முடியுமா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் தான் இது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோமா நம்ம இப்போ எத்தனாவது சாப்டர்ல இருக்கோம் செகண்ட் சாப்டர்ல இருக்கோம் இல்லையா பதினாறாவது ஸ்லோகத்தை நீங்கள் போய் எடுத்து பாருங்கோ நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும் இருக்கிறது இல்லாமல் போகாது இல்லாமல் இருக்கிறது இருக்காது அப்படின்னு லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிலாம் பார்த்தோம் ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது வந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றி சொல்கிற ஸ்லோகம் அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம் அந்த மாதிரியான வகையில் இப்போ வந்து இந்த ஸ்லோகமும் வந்து ஒரு கிரந்தி ஸ்லோகம் இப்போ நாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்லோகா நம்பர் செவன்ட்டி आपूर्यमाणमचलप्रतिष्ठम् समुद्रमापः प्रविशन्ति यद्वत् சர்வே தவத்மாய்திவே சிமாோமிம இது வந்து சிம்பிள் ஸ்லோகம் ஞானியை வந்து இங்கே ஒரு சமுத்திரத்தோட கிருஷ்ணர் வந்து கம்பேர் பண்ணுறேன் சமுத்திரத்துடைய க்ளோரி என்ன சமுத்திரத்துடைய பெருமை என்ன அப்படின்னா சமுத்திரம் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் எப்போ நீங்கள் பார்த்தாலும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்ணமாக இருக்கும் நதி வந்து வத்தி போகலாம் எந்த நதி வந்து அந்த சமுத்திரத்தோட கலக்கிறதோ அந்த நதி ஒரு நாளைக்கு வத்தி போகலாம் ஆனால் சமுத்திரம் எப்படி இருக்கும் ஆல்வேஸ் ஃபுல் வத்தவே வத்தாது ஸோ அப்போ எங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா அந்த பூர்ணத்துவம் இருக்குல்ல அந்த பூர்ணத்துவம் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதை சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம் அது வந்து நதியோ மழையோ சமுத்திரத்தை ஃபில்லப் பண்ணலை இப்போ சப்போஸ் ஒரு நதி வந்து ஓஷியன்கிட்ட வந்து சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உன்னோட கலக்கறதுனால தான் நீ வந்து இந்த மாதிரி பூரணமாக இருக்க அப்படின்னு ஒரு நதி வந்து சொல்லித்த அப்படின்னா சமுத்திரம் என்ன பண்ணும் அந்த நதியை பார்த்து ஆமாம் ரொம்ப கே கேவலமாக பார்க்கும் அப்படியா நீ நினச்சின்னு இருக்கே அப்படின்னு ஏன் அப்படி பார்க்கும் இன்ஃபேக்ட் அந்த நதியே எங்கேருந்து வந்தது சமுத்திரத்துலேருந்து இருக்கிற ஜலம்தான் இவாப்ரேட் ஆகி மழை மேகமாகி மழையாக பொழிஞ்சு நதியாக வந்து திருப்பி வந்து சமுத்திரத்துக்கு அது வருது இல்லையா சமுத்திரத்துக்கிட்டேருந்து தான் அந்த நதியே வந்து உற்பத்தி ஆகிறது ஆனால் நதி என்ன சொல்கிறது நான் தான் உன்னை வந்து ஃபில் அப் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ சமுத்திரம் பூர்ணம் அப்படின்னா எப்படிப்பட்ட பூர்ணம் அது ஸ்வதந்திரம் இன்டிபெண்ட் எந்த எந்த ஃபேக்டரையுமே டிபெண்ட் பண்ணாமல் சமுத்திரம் இட் செல்ஃப் எப்படி இருக்குது அப்படின்னா பூரணமாக இருக்குது அப்போ அந்த நதியுடைய வருகையும் சமுத்திரத்தை அஃபெக்ட் பண்ணலை நதி வத்தி போயிடுத்து வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதுவும் சமுத்திரத்தை அஃபெக்ட் பண்ணலை ஸோ வந்தாவா வராட்டி போ அப்படின்னா சமுத்திரத்துடைய ஆட்டிடியூட் வந்து இருக்கும் இல்லையா இப்போ எல்லா நதியும் சமுத்திரத்துக்குள்ளே கலக்கிறது எனி நதி அது எங்கே வந்து ஃபைனலாக ஜாயின் ஆகும் அப்படின்னா சமுத்திரத்தில் தான் வந்து அது ஜாயின் ஆகும் இல்லையா கங்கா யமுனா கூவம் அது கூட எங்கே கலக்கிறது சமுத்திரத்தில் தான் கலக்கிறது சரி கூவம் நதி வந்து சமுத்திரத்தில் கலக்கிறதுனால அது பொல்யூட் ஆகிறதா அப்படின்னா அது பொல்யூட் ஆகிறது இல்லை அது மாதிரி அதாவது சீக்கிரமாக பொல்யூட் ஆகிடமான்னா சீக்கிரமாக பொல்யூட்டு ஆகாது அது மாதிரி ஞானியுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் பூர்ணம் ஃபுல்னஸ் எப்போவுமே இருக்கும் அவருடைய அந்த பூரணம் இருக்கே அந்த ஸ்டேட்டஸ் இருக்கே அது வந்து அவருடைய ஃபேமிலி கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குமா இல்லை அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற வாளுடைய கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குமா இல்லை சுற்றி இருக்கிற வாளோட கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குமானா இருக்காது எப்படி வந்து நதி வருதோ வரலையோ சமுத்திரம் ஆல்வேஸ் ஃபுல் அந்த மாதிரி ஞானியை சுற்றி யார் இருக்காளோ இல்லையோ என்ன கண்டிஷன் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரோ எதுவாக இருந்தாலும் அவருடைய மனசு எப்படி இருக்கும்னா பூரணமாக இருக்கும் இப்போ அஜானி எப்படி இருப்பான் அப்படின்னா யாரெல்லாம் தன்னுடைய பேச்சை கேட்டுருக்காலும் அப்பெல்லாம் வந்து அந்த எல்லாம் பார்த்தா இவனுக்கு பிடிக்கும் அப்புறம் அந்த பர்சன் எல்லாம் கூட இருக்கும்பொழுது மட்டும் அப்படியே மனசே அப்படியே பூரித்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ சொன்ன பேச்சை வந்து எப்போ அந்த பர்சன் கேட்க நிறுத்துறாரோ அப்போ என்ன ஆகிடும் அப்படியே அந்த பலூனில் காற்று போன மாதிரி மனசும் வந்து அப்படியே சுருங்கி போய் எனக்கு யாருமே இல்லை நீ ஒருத்தர் தான் என் சொன்ன பேச்சை கேட்டுட்டு நீயும் இப்போது கேட்கறது இல்லை ஏன்னா நம்மளோட குழந்தைகளாக நம்மளுடைய சொன்ன பேச்சை கேட்டுருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு பெருமிதம் இருக்கும்ல எப்படி வளர்த்துருக்கேன் பாரு அப்புறம் ஒரு நாள் அது வந்து நானும் ஒரு இண்டிபெண்ட் பர்சன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் இங்கே எப்படி எல்லாம் உன நான் வளர்த்தேன் நான் உனக்காக எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டேன் ஆனால் நீ வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணுற இப்போ நம்மளுடைய அந்த பூரணத்துவம்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ அக்ஞானியோட மைண்ட் வந்து ரிவர் மாதிரி ஞானியோட மைண்ட் வந்து சமுத்திரம் மாதிரி எவர் ஃபுல் எப்போவுமே பூர்ணமாக இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது எஸ் சர்வத் அபி ஸ்னேகா பிரதிஷ்டிதா இது எங்கே கேட்டோம் நம்ம அப்படியே ஒரு பேஜை நீங்கள் இப்படி திருப்பினா தான் கேட்டோம் கொஞ்சம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அப்போ ஞானிக்கு வந்து சுகமான எக்ஸ்பீரியன்சஸும் ஓகே துக்கமான எக்ஸ்பீரியன்சஸும் ஓகே அவருக்கு வந்து அவமானம் ஏற்பட்டாலும் ஓகே இல்லை யாராவது ப்ரேஸ் பண்ணினாலும் ஓகே சக்ஸஸும் ஓகே ஃபெயிலியரும் ஓகே சமச்சித்தம் வந்து ஞானிக்கு இருக்கும் ஸோ இங்கே சமுத்திரம் எப்படி இருக்கான் ஆபூரியமானம் ஃபுல் எப்போவுமே வந்து நிறைஞ்சு இருக்கும் ஆப்போரியமானம்னால் எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்தும் அது வந்து எப் இப்படி நீங்கள் பார்த்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே தான் இந்த சமுத்திரம் வந்து இருக்கும் இன்டிபெண்ட்லி ஃபுல் அப்படின்னு அர்த்தம் அச்சல பிரதிஷ்டம் அச்சலம் அப்படின்னா டிஸ்டர்பே ஆகாது சமுத்திரம் வந்து எதனாலேயும் டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி இருக்கான் பிரதிஷ்டம் அப்படியே ஸ்திரமாக இருக்குது எதோட அரைவலோ ஆர் எதோட டிபார்ச்சரோ சமுத்திரத்தை அஃபெக்ட் பண்ணாது டிபார்ச்சருனா இவாப்ரேஷன்னால் வந்து தண்ணிலாம் இவாப்ரேட் ஆனாலும் சமுத்திரத்துக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எப்போவுமே சமுத்திரம் வந்து ஃபுல்லாக இருக்கும் அன்டிஸ்டர்ப்டு அதுதான் அச்சல பிரதிஷ்டம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆபா பிரவிஷந்தி ஆபஹானா ரிவர்ஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரவிஷந்தி அப்படின்னா எவ்வளோ நதிகள் வந்து இந்த சமுத்திரத்தோட கலந்தாலும் அப்போ கூட சமுத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்ணமாக தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஞானியை வந்து நாம் கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எம் காமாகா பிரவிஷந்தி காமஹா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சென்ஸ் ப்ளஷர்ஸ்லாம் இருக்கு இல்லையா சப்த ரூப ரச கந்த இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து இப்போது ஞானி ஆனதுனால த ஞானியை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே அவர் கண்ணில் படாதா காதில் விழாதா டச் ஆகாதானா எல்லாமே நடக்கும் இல்லையா ஆனாலும் இப்போ இன்றைக்கே வந்து ஒருத்தர் சொல்லுவான் உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு ஞானியை புகழ்ந்துட்டு போவாள் நாளைக்கே என்ன பண்ணிவிடுவாச்சா உன்னை போய் நான் வந்து இப்படி நினச்சேனே அப்படின்னு நாளைக்கே வந்து கீழே தள்ளிட்டு மெதிச்சுட்டு போவான் அப்போ ஞானிக்கு எல்லா விதமான அந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸும் வந்து இருந்தாலும் எப்படி இருப்பாராம் சக ஷாந்திம் ஆப்னோதி ஒரு ஃபுல் மைண்ட் ஒரு பாயிஸ்ட் மைண்ட் வந்து ஞானிக்கு இருக்கும் எப்போவுமே இருக்கும் அவர் எப்படி இருக்க மாட்டாராம் அப்படின்னா ந காம காமி ஒரு இக்னோரண்ட் பர்சன் மாதிரி டெஃபினட்டாக அவர் இருக்க மாட்டார் ஏன்னா ஒரு இக்னோரண்ட் பர்சன் வந்து எப்படி இருப்பான் அவனுடைய சந்தோஷத்துக்கு அவன் எதை டிபெண்ட் பண்ணுவான் மற்றவனை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவன் வந்து டிபெண்ட் பண்ணுவான் அடுத்தவா தன்னை டெஃபினட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் வந்து அப்ரிசியேஷனெல்லாம் எதிர்பார்ப்பான் இப்போ சப்போஸ் வந்து பாராட்டலை யாரும் அப்படின்னா அவனால் வந்து அதை தாங்கிக்கவே முடியாது அவளை தான் இங்கே கிருஷ்ணர் காமகாமி அப்படின்னு சொல்லார் காமகாமின்னா எப்போவுமே மனசில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சஞ்சலம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ திடீர்னு வந்து நம்மளுக்கு டவுட் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ நான் வந்து இவ்வளோ கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேனே நான் ஞானி ஆகிட்டேன்னா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க நான் ரெக்கக்னிஷனுக்கு ஏங்கிறேன்னா இல்லை நான் பெரிய விஷயம் பண்ணி கூட என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா என்னுடைய மனசு சமாதானமாக இருக்கா வேர்ல்டு இப்படி தான் அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை கடந்து என்னால் போக முடியறதா இல்லைனா சின்ன விஷயம் பண்ணால் கூட என்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாருமே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னு என்னுடைய மனசு எதிர்பார்க்கிறதா இப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தேன்னா நீங்கள் ஞானியா இல்லை அக்ஞானியா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் नेक्स्ट श्लोक पाकला श्लोक नंबर सेवेंटी वन विहाय काम सर्वाचरस्पृह निरहंकार சிதி இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஞானியுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் ஸோ இதுலேருந்து வந்து என்ன நாம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞானி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பர்சன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் ஞானியும் வந்து நம்ம கூடவே வாழ்வார் ஆனால் எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஞானி அப்படின்னு சொன்னாலே ஹி என்ஜாய்ஸ் அ பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் கிடையாது சரி நமக்கு வந்து அந்த மாதிரி எப்போயாவது நாம் வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மைண்டை என்ஜாய் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடலாம் எல்லாருமே டெஃபினட்டாக ஏதோ ஒரு இன் டைமில் அந்த மாதிரி பேலன்ஸ்டு மைண்டை வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் எஸ்பெஷலி எப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் நம்மளோட மைண்டு அந்த நெய்பருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாம் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக யாராக மாறிடுவோன்னா ஜீவன் முக்தனாக மாறிடும் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை கிளாஸ் எல்லாம் எடுப்போம் நம்ம இதோ பாரு உலகம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நீ என்ன நினச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எல்லாம் நல்லா எடுத்து நம்ம வந்து அப்போ நம்ம என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் பேலன்ஸ்டு வியூ நமக்கு ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறோம் இப்போ அந்த ப்ராப்ளமே ப்ராப்ளமை இப்போ நான் ஆப்ஜெக்டிவாக பார்க்கறதுனால என்னால் அந்த ப்ராப்ளமுக்கு அழகாக சொல்யூஷன் கொடுக்க முடியறது இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன் நான் இங்கே இருக்கேன் அப்புறம் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா என்னை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரத்தில் அந்த ப்ராப்ளம வச்சுண்டு அதை நல்லா சுற்றி சுற்றி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ்லேயும் அதை நான் அனலைஸ் பண்ணி இப்படி பண்ணினால் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும் இப்படி பண்ணினா நாளைக்கே சரியாக போய்டும் இப்படி பண்ணால் ஒரு வாரத்தில் சரியாக போகும் இப்படி எல்லாம் நம்மளால் நல்லா வந்து அனலைஸ் எல்லாம் பண்ணி பக்கத்து காராளுக்கு சொல்ல முடியும் அதே ப்ராப்ளம் சப்போஸ் எனக்கு வந்துடுது ஒரு என் வீட்டில் வந்துடுது அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த ப்ராப்ளம இப்போ என் எனக்குள்ளே போட்டுன்றேன் நான் ப்ராப்ளமை பக்கத்து வீடாக இருக்கும் போது தள்ளி வச்சு பார்த்தேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் என்னோட சேர்த்து அந்த ப்ராப்ளம நான் மிக்ஸ் பண்ணினதுனால என்னால் அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது அந்த ப்ராப்ளம தள்ளி வச்சு பார்த்தா தானே சல்யூஷன் கிடைக்கும் என்னோடையே சேர்த்துன்ட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியிலயே வராமல் அதை பற்றி நான் பொலமின்ண்டே இருப்பேன் ஒழிய ஒரு நாளைக்கும் என்னால் சல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா வந்து வந்து போகிறது எப்போயாவது ஒரு வாட்டி கிடைக்கிறது அப்போ என் பகுதி வீட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் நமக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கிறது பட் ஞானிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டைம் வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்டை என்ஜாய் பண்ணுவார் யஹ் புமான் சர்வான் நிஸ்பிருகா புமான் அப்படின்னா இந்த இடத்துல ஞானி ஞானி வந்து எப்படி இருக்கார் சர்வான் நிஸ்பிருகா எதோடையும் அட்டாச் ஆகிறது இல்லை எதையும் அவர் டிபெண்ட் பண்ணுறது இல்லை சரி எதையும் வந்து அட்டாச்சா இல்லைன்னா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாரா வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாரானா வேண்டவே வேண்டான்லாம் சொல்ல மாட்டார் இருந்தால் யூஸ் பண்ணுவார் இல்லைனாலும் அவருக்கு அது ஓகே புமான் சர்வான் நிஸ்பிருகா காமான் சர்வான் விஹாய விஹாய அப்படின்னா அதை விட்டவர் காமான் விகாய சர்வான் காமான் விகாய எல்லா விதமான சென்ஸ் பிளஷர்ஸ்லேருந்தும் வந்து அவர் தன்னை டிட்டாச் பண்ணிட்டார் இருந்ததுனா ஓகேன்னு சொல்லுவார் இல்லைனாலும் அவருக்கு ஓகே நிர்மமோ நிரகங்காரா அகங்காரஹானா அர்த்தம் இந்த சரீரம்தான் நான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் நோஷன் நமக்கு இருந்ததுன்னா அதுக்கு பேர் அகங்காரகா அப்படின்னு பேர் அப்போ நிரகங்காரஹானா என்ன அர்த்தம் நான் இந்த சரீரம் கடையாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது நிரகங்காரகா ஏன்னா ஞானிக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது அந்த உடம்பு வந்து தன்னோட சர்வைவலுக்கு எது டிபெண்ட் இருக்கும்னா அதே பஞ்சபூதத்தை தான் அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் சப்போஸ் இந்த உடம்பு போயிடுத்துன்னா பஞ்சபூதத்துக்கிட்டேயே அது அகைன் போயிடுறது ஐக்கியம் ஆயிடுறது ஸோ ஞானிக்கு இதெல்லாம் தெரியறதுனால அவர் ஒரு நாளைக்கும் நான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் இந்த ஷரீரத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே மாட்டார் அதனால் அவர் நிரகங்காரகா இப்போ வந்து இந்த பாடியே நான் இல்லை அப்படின்னு ஞானி சொல்லிட்டார் பாடியே நான் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இது என் வீடு இது என்னுடைய காரு இது என்னுடைய ஸ்பௌஸு என்னுடைய குழந்தை அப்படிலாம் சொல்லுவாரான்னா டெஃபனட்டாக சொல்ல மாட்டார் அதனால் அவர் வந்து நிர் மாமாகா ஏன்னா இதெல்லாம் என்னோடது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் இந்த பாடியை நான்னு நினைக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் இப்போது சுற்றி இருக்கிறதெல்லாம் இது என்னோடது இது என்னோடது இல்லை அப்படின்னு என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியாது இப்போ என்னோடதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மமக்காரம்னு அர்த்தம் இது என் என்னோடது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் மாமஹா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிரஹங்காரகாவாக இருக்கிறதுனால நேச்சுரலாக என்ன ஆகிடுறது நிர்மமஹாவும் அவர் ஆயிடுறார் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு என்ன கிடைக்கிறது சக சாந்திம் அதிகச்சதி அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது பெர்மனண்ட் பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறது லாஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்லோகா நம்பர் செவன்டி டூ ஏஷா

ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஸோ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எது மூலமாக இந்த ஞானிக்கு கிடச்சிது அப்படின்னா வேதாந்தத்தை understand அண்டர்ஸ்டாண்ட் நால ஞானிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனசு வந்து கடைக்கத்து இல்லையா வேதாந்த ஞானம் இல்லாமல் ஆர் ஆத்ம ஞானம் இல்லாமல் டெஃபினட்டாக இதை வந்து நம்மளால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது அதனால தான் ஸ்தித பிரக்ஞ அப்படின்னே சொல்கிறோம் இல்லையா இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் நாம் ஒன்று படித்தோமே என்ன படித்தோம் அது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி படித்தோம் யாரோட ஸ்வரூபம் அது என்னோட ஸ்வரூபம் என்னோட நேச்சர் அது அதை வந்து அதனால் அடிக்கடி நாம் ரிவைஸ் பண்ணிக்கணும் அதுதான் என்டையர் பகவத்கீதாவோட பேஸ் அப்போ அந்த நாலெஜை பேஸ் பண்ணி தான் ஞானிக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கிறது ஸோ பிராமி ஸ்திதி அப்படின்னு சொல்கிறார் இப்போது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கே ஒரு புது பேரை கிருஷ்ணர் கொடுக்குறார் அதுக்கு என்ன சொல்கிறார் பிராமி ஸ்திதி அந்த ஸ்தித் அஃப் பிரஜான்னு சொல்கிறோம்ல அதுக்குன்னு சினானிமா நாம் வந்து பிராமி ஸ்திதியை எடுத்துக்கலாம் ஆர் ஜீவன் முக்தி அப்படின்னும் இதை நாம் சொல்லிக்கலாம் ஸோ ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த ஏஷா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கே பிராமி ஸ்திதி இருக்கே அது என்னவா நைனாம் பிராப்பிய நைனானா இந்த இடத்துல தெலுங்கு நைனா இல்லை இது வந்து ந அப்படின்னு பிரிச்சுக்கணும் அதை ஏனாம் பிராப்பிய ஏனாம் பிராப்பிய அப்படின்னா யார் ஒருத்தருக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு கிடைச்சிருக்கோ பிராப்பிய ஆஃப்டர் ஹேவிங் அ டைண்ட் அவளுக்கு என்னவா அப்படின்னா ந விமுகியதி அவ வந்து மறுபடியும் சம்சாரத்தில் போய் விழுவது இல்லை யாருக்கு இந்த ஆத்ம ஞானம் வந்துடுத்தோ ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால அவளுக்கு அந்த பெர்மனெண்ட் பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் கிடைக்கிறது இல்லையா அந்த பிராமீ ஸ்திதி அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு பர்சன் மறுபடியும் சம்சாரத்தில் போய் விழறது இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார் முக்கியத்தி அப்படின்னு சொன்னால் டெல்யூஷன் அப்படின்னு அர்த்தம் அதனால் விமுகியத்தின்னு பயங்கரமான டெல்யூஷன் அர்த்தம் என்ன விமுகியத்தி அவர் போய் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் எல்லாம் மறுபடியும் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் அஸ்யாம் ஸ்தித்வா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஞானி என்ஜாய் பண்ணுறார் அதுக்கு பேர் வந்து நாம் ஜீவன் முக்தி அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் சரி இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை இந்த ஞானி எவ்வளவு காலம் என்ஜாய் பண்ணுவார் எவ்வளவு காலம் பிராரப்தம் இருக்கோ அவ்வளவு காலம் என்ஜாய் பண்ணுவார் பிராரப்தம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அதை இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் அதாவது ஞானியுடைய டெத்தும் பொழுது என்ன ஆகிறது அந்த காலேபி அந்த காலம்னா என்ன அர்த்தம் அந்த காலம் அது இல்லை அந்த காலம் என்னது அது லாஸ்ட்டு மூமெண்ட் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் அவருக்கு என்ன என்ன கிடைக்கிறதா விதேக முக்தி அவருக்கு கிடைக்கிறது ஸோ ஞானம் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்ச காலம் இந்த வேர்ல்டில் வாழ்ந்தார்னா ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த அதே அந்த ஜீவன் முக்தனாக வாழ்ந்துட்டுருக்கிற அந்த பர்சன் இப்போ பிராரப்தம் முடிஞ்ச உடனே இந்த பாடி வந்து போயிடுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்கிறது விதேக முக்தி கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மனோடவே ஐக்கியம் ஆகிறார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜென்மா அவருக்கு கிடையாது ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஸ்தூல சூக்ம காரண சரீரம் மூணுமே ஸ்தூல சூக்ம காரண பிரபஞ்சத்தோட மர்ஜ் ஆகிடும் இண்டிவிஜுவல் லெவலில் சரீரம்னு சொல்கிறோம் டோட்டாலிட்டி லெவலில் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த இண்டிவிஜுவல் இப்போ என்ன ஆகிடும் டோட்டாலிட்டியோட மர்ஜ் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ஞானி வந்து செத்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அக்ஞானியுடைய டெத்தும் போது என்ன ஆகிறது ஸ்தூல சரீரம் மட்டும்தான் டோட்டாலிட்டியோட மர்ஜ் ஆகும் கரெக்டாக ஸ்தூல பிரபஞ்சத்தோடு வந்து மருஜ் ஆகிடும் பட் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் என்ன பண்ணும் ட்ராவல் பண்ணும் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜென்மா எடுத்துக்கிறதுக்கு அது வந்து ட்ராவல் பண்ணும் பட் ஞானிக்கு என்ன ஆகும் அந்த ரெண்டு சரீரமும் கூட டோட்டல் பிரபஞ்சத்தோட மருஜ ஆயிடும் இப்போ நம்மளுடைய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி எடுத்துக்கலாம்னா பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொன்னால் புனர்ஜென்மா கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் பகவானோடவே அவள் ஐக்கியம் ஆயிடுவா இதுக்கு பேர் விதேக முக்தி பட் இந்த முக்தி நாம் அடையணும்னா அதுக்கு பேஸ் என்னன்னா ஞானம் ஞானம் அவசியம் இந்த ஞானத்தை வந்து எந்த வயசில் அடையலாம் எந்த வயசில் வேணும்னாலும் அடையலாம் சின்ன வயசாக இருக்கலாம் மிடில் ஏஜ்டாக இருக்கலாம் இல்லை ஓல்ட் ஏஜாக இருக்கலாம் எப்போ வேணாலும் இந்த ஞானத்தை அடையலாம் வயசு முக்கியம் இல்லை ஆனால் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் நாம் கிளாஸுக்கு ஒழுங்காக வரணும் ஸோ ஜீவன் முக்தி விதேக முக்தி இதோட கிருஷ்ணர் வந்து ரெண்டாவது சாப்டரை कनकलूड पड़ रहा नाम वो कन्क्लूड पत्सत् श्रीमद्भगवद्गीता उपनिषत्सु ब्रह्म विद्या श्रीकृष्णन संवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 ही हरि ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम